கோப்பாசை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கலையனார். 49வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றிருக்கு. அதனைத் தொடர்ந்து பிடிஆர் செய்தியாளர்களிடம் சந்தித்து கூறிய விஷயம் வந்து மிகவும் பரபரப்பாக பேசப்படுது. எதனால் அப்படின்றத அங்கே முக்கியத்துவமாக இதாகப்படுது. ஏன்னா அவர் நெடுநாட்டெலாம் வச்சுட்டு இருந்த கோரிக்கைகள் உட்பட அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திற்கான நிதி என்பது ஒதுக்கப்பட்டது, அதன் கூடையே வந்து அதிகாரம் என்பது யாரோட இருக்க வேண்டும் அப்படின்றதும், இவங்க செஞ்சிட்ருக்க ஒற்றை அரசியல் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்றிய லெவலில் இந்தியா முழுக்க ஒரே அரசியல் அப்படின்ற அது குறித்தான விவாதங்களையும் கேள்விகளையும் பிடிஆர் இப்பொழுது பற்ற வைத்துள்ளார் அப்படின்றது. பற்ற வைத்துள்ளார் என்பது நெடுங்காலத்துக்கு முன்னாடியே திமுக அரசு பொறுப்பேற்ற உடனே பற்ற வச்சிட்டாரு. அதை தொடர்ந்து தான் வந்து அங்கே மம்தாலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜிஎஸ்டி தர முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனை தொடர்ந்து அது இப்போ தீ பற்றி எரிந்து அது மிகப்பெரிய ஒரு பிரளயமாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது குறித்து தான் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கொடுது. அதனுடைய அப்டேட் தான் இந்த வெர்ஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டு வரலாம். ஏன்னா ஈஸியாக அப்படின்னா அதுதான், தொடக்க நிலையிலேருந்து நம்ம அதிகாரத்திற்கான ஒரு எட்டக்கூடிய நிலையில் இருக்கோம், அது குறித்தான விவாதங்கள் அதிகப்படியாக பேசப்பட்டு வந்துள்ளது அப்படின்றதான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய முக்கிய அறிவிப்பாக இருக்குது. 49வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. அதனை தொடர்ந்து பிடிஆர் அவர்கள் பேசுகையில் என்ன சொன்னார், அவர் நெடுநாட்களாக வச்சுட்டு இருந்த கோரிக்கையில் நீங்கள் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தை அடுத்த இது மதுரையில் நடத்தணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தார். அந்த கோரிக்கை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2020-21க்கான அந்த ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை அந்த விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்னும் தணிக்கை அறிக்கை தரலை அப்படின்ட்டு தான் அவங்க காலதாமதம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா தணிக்கை வந்து எவ்வளோ தரணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு குழு முடிவு பண்ணி அதற்கான இதுவை கொடுத்தா மட்டும்தான் நமக்கு ஜிஎஸ்டி தொகை என்பது அந்தந்த மாநிலத்துக்கு, நமக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்குமான ஜிஎஸ்டி தொகை என்பது விடுவிக்கப்படும். அப்போ அது வரலன்னு தான் இவ்வளோ நாளாக காலதாமதம் படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அறிக்கையை தாக்கல் செஞ்சு 2020-21க்கான அறிக்கையை தாக்கல் செஞ்சுட்டு அதற்கான தொகையை விடுவிச்சிருக்காங்க அப்படின்றதான் குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. எவ்வளோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 4,230 கோடி ரூபாய் தொகை தமிழகத்திற்காக விடுவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்னொன்று என்னென்னா 2020-21க்கான தணிக்கை அறிக்கை இப்போ தான் தாக்கல் செய்யப்பட்டு அதற்கான தொகையை விடுவிக்கப்பட்டுள்ளது. 2021-22 இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுவும் 2022-23 அந்த 3 மாதங்களுக்கான நிலுவைத் தொகை இன்னும் நிலுவையிலே உள்ளது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன சிக்கல்னா 2020-21க்கான தொகையே 2 ஆண்டுகள் கழித்து தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னும் பொழுது தமிழகத்திற்கான திட்டங்கள் வகுக்கலை அப்படின்ட்டு இவங்க பெரும் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஆனால் தமிழகத்தில் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த திட்டங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்த பிறகு இந்த நமக்கான நிதி என்பது அவர்களிடம் கையெழுந்து நிற்க வேண்டிய நிலையில் இருக்குது. அப்போ நமக்கு வர வேண்டிய தொகை என்பது உரிய காலத்திற்குள் வராத போகும் பொழுது நம்ம எப்படி அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்த தான் சிக்கல் ஆரம்பிக்குது. இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அந்த குற்றச்சாட்டு எதுவுமே நிறுவனம் இல்லாதது, ஆதாரங்கள் இல்லாதது, ஆனாலும் தமிழக அரசு அதை உடனடியாக செஞ்சுட்டு தான் இருக்குது. அப்போ இன்னும் நம்ம செய்யணும், நமக்கான தேவையை நம்ம பூர்த்தி செய்யணும்னா அவங்கக்கிட்ட காசு இருக்கும்பொழுது, அவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்கும்பொழுது, அவங்க இந்த மாதிரி தொகையை லேட்டாக தரும்பொழுது அது எப்படி நம்மளால் சரிவர பயன்படுத்த முடியும் என்பது கேள்விக்குறியாக போகுது. அப்போ அதை தான் பிடிஆர் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றாரு. அதனை தொடர்ந்து அதிகாரம், அதாவது ஜிஎஸ்டி மேல் முறையீட்டு தீர்ப்பாயம் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, அது யார்கிட்ட இருக்கணும், ஒன்று ஒன்றிய அரசுக்கிட்ட அதாவது மத்தியில் இருக்கணுமா இல்லை மாநில அரசுக்கிட்ட இருக்க வேண்டியமா அப்படின்றதான். அப்படியே இருந்தாலும் அதில் உறுப்பினர்கள் யார், அதை செலக்ட் பண்ணுறது யார் அப்படின்ற கேள்வி தான். எதனாலனா இப்போ எதற்காக இருந்தாலும் நம்ம வந்து ஒன்றிய அரசுக்கிட்ட தான் கையாந்து நிற்கிறோம், ஜிஎஸ்டியே இருக்கட்டும், அந்த தொகையாக இருந்தாலும் அவங்ககிட்ட தான் கையாந்து நிற்கிறோம். அப்போ ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதில் சால்வ் பண்ணக்கூடியவங்க யாராக இருக்காங்க, மறுபடியும் ஒன்றியத்தில் இருந்தாங்கன்னா நமக்கான பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. அப்போ இதை பிடிஆர் அவர்கள் வலியுறுத்தி அதற்கு 13 மாநில வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கு அப்படின்றதான் முக்கியம். என்ன எதற்கான ஆதரவு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த தீர்ப்பாயத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அனைத்தும் மாநிலங்கள்கிட்ட தான் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு 13 மாநிலங்கள் வலியுறுத்தியிருக்கிறதாகவும் அதற்காக ஒத்துழைப்பு தந்திருக்கிறதாகவும் பிடிஆர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்றது மிக 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 உற்று நோக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்ப்பாயம் எதற்கு, ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் என்பது எதற்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வரி சம்பந்தமாக எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் சரி நம்ம நேராக உயர்நீதிமன்றத்தில் தான் செல்ல வேண்டியிருக்கு. அப்போ நம்ம இந்த தீர்ப்பாயம் வழியாக செல்வதனால இன்னும் நம்ம அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, நேர விரயம் என்பது குறைவாகும் அப்படின்ட்டு பிடிஆர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே கோட்டு போயிட்டு இருந்தால் அதுக்கான நீதி எப்போ கிடைக்கிறது, இல்லை அது சுற்றி வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு இது மூலமாக போயிட்டால் ஒரு சில ப்ராப்ளம்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அப்படின்றதான் பிடிஆரினுடைய முக்கிய வாதமாக இருக்குது அப்படின்றதும் கருத்தில் கொள்ளப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களிடத்தில் அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்க வேண்டும் அப்படின்ட்டுனா நம்மக்கிட்ட தான் இருக்கணும். இது வந்து அண்ணா காலத்திலேருந்து தொடங்கி, அதாவது மாநில அரசுக்கான உரிமை என்பது அண்ணாவிலேருந்து கலைஞர்லேருந்து எல்லாருமே பெற்றுட்டு வராங்க. அதனை தொடர்ந்து பிடிஆர் அவர்களும் தன்னுடைய
நம்முடைய இடத்துல நிரப்பக்கூடிய அனைத்து அதிகாரங்களும் அவர்கிட்ட போயிடக்கூடாது, நமக்கான அதிகாரம் சுயமரியாதை என்பது வேணும் அப்படின்றத தொடர்ந்து பிடிஆர் அவர்கள் இந்த கருத்தை வலியுறுத்தியிருக்காரு. அதனை ஏற்று 13 மாநிலங்கள் வலியுறுத்தியிருக்கு அப்படின்றதான் குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. அதனால தான் சொன்னேன், நான் ஃபஸ்ட்டே பிடிஆர் அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு என்பது இப்போ ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்தியா முழுக்க பரவிட்டேன். நான் வட மாநிலங்கள் முதற்கொண்டும் பாஜகவோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் உட்பட அதற்கான கேள்வியை எழுப்ப தொடங்கியிருக்கு அப்படின்றதான் முக்கியத்துவம். அதற்கான உயர்மட்ட நிலையாக எட்டியிருக்கு அப்படின்றதான் இதனுடைய வெளிப்பாடாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்று, இவங்க சொல்கிறது ஒரே நாடு ஒரே ரேஷன் ஒரே மொழி ஒரே மதம் அப்படின்ற கான்செப்ட் தான் இருப்பாங்க. அப்போ அதே தான் ஜிஎஸ்டிலையும் பயன்படுத்துகிறாங்க, ஒரே நாடு ஒரே வரி அப்படின்ட்டு. அப்போ அதை பிடிஆர் எப்படி விமர்சிக்கிறாருன்னா, ஒரே நாடு ஒரே வரி அப்படின்றதெல்லாம் ஸ்லோகன்கள், அந்த ஸ்லோகன் சொல்கிறதெல்லாம் வந்து அரசியலுக்கு தான் சரிப்படும், வச்சு ப்ராக்டிக்கலாக செயல்பாட்டுக்கு எதுவுமே உதவாது அப்படின்னு சொல்கிறாரு. எதனாலனா அதை வந்து ஆதரிச்சு யாரை பேசியிருக்காங்க, யார் பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவுடைய துணை முதல்வர் அவங்க சொல்லியிருக்காரு. அவரும் சொல்கிறாரு ஒரே நாடு ஒரே வரி அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு பிடிஆர் அவர்கள் கேள்வி எழுப்புறாரு, ஒரே நாடு ஒரே வரி அப்படின்ட்டுனா ஒரே நாடு ஒரே சட்டம் தானே, அப்புறம் ஏன் இத்தனை நீதிமன்றங்கள் இருக்குது, ஏன் இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ட்டு அவர் கேள்வி எழுப்புறாரு. அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வெறும் ஸ்லோகன் தான், வெறும் நம்ம எதனா ஒன்றா எதனா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அப்போ அந்த மாதிரி தான் உங்களுடைய இது கொள்கைகள் இருக்க வச்சு ஒரு ஸ்லோகனாக தான் இருக்குது வச்சு அதை செயல்படுத்த முடியாததாக இருக்குது. ஏன்னா மாநிலங்களுக்கான நிதி என்பது இல்லை, நம்ம எல்லாத்தையும் கேட்டு பெற நிலையில் இருக்கும், அதுவும் இவ்வளோ டிலே ஆகுது. 2020-21 நிதியை நீங்கள் இப்போ தான் கொடுக்குறீங்கன்னா நாங்கள் எப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியும், மக்களுக்கான உரிமைகளை நாங்கள் எப்படி பெற முடியும், இல்லை அவங்களுக்கான தேவை என்பது எப்படி பூர்த்தி செய்யப்படும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. இப்போ சரிவர செஞ்சுட்டு இருக்கும்போது இவ்வளோத்துறோம்னா அப்போ நீங்கள் இன்னும் டிலே பண்ண இங்கே எங்களை கேள்வி எழுப்பாங்களா? அப்போ மாநில அரசு மேலே தானே எல்லா சுமையும் வந்து எல்லா குற்றச்சாட்டுகளும் விடும். ஆனால் அதற்கான காரணம் நம்ம உள்ள தேடி அலசி ஆராய்ஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசாக தான் இருக்கும். அது இந்த ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையில் பெறது மூலமாகவே நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அப்போ இதை மாற்றணும் அப்படின்றதான் பிடிஆரினுடைய அடிப்படை வாதமாக இருக்குது. ஜிஎஸ்டி என்பது இருக்கக்கூடாது, அது மாநிலங்கள்கிட்ட மாநிலங்கள் அந்த இதுவை கையில் அவங்க அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும் அப்படின்றதும், அது மட்டும் இல்லாமல் பிடிஆரினுடைய கோரிக்கைகள் என்பது பெருவாரியாக இப்போ அந்த இடத்த ஒன்றிய அளவில் ஒழிக்க தொடங்கிவிட்டது என்பதும், அதற்கு அவங்க செவிசாய்க்க தொடங்கிவிட்டார்கள் அப்படின்றதான். எதனால் செவிசாய்க்க தொடங்கிவிட்டார்கள்னா அவர் சொல்கிற வாதம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது, அதற்கு ஆதரவு தரக்கூடியதாக இருக்குது அப்படின்றதும் இன்னும் மேலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. பிடிஆரினுடைய வாதங்கள் இப்பொழுது இந்தியா முழுவதும் பரவுவதற்கான காரணமாக நீங்கள் என்ன கருதுறீங்க? இந்த ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை இப்போ விடுவித்திருக்காங்க, இன்னும் அந்த 3 அந்த நிலுவைத் தொகையெல்லாம் இன்னும் அப்படியே இருக்கு கிடப்பிலே போடப்பட்டிருக்கு, அது குறித்தான ஒன்றிய அரசு மீதான உங்களுடைய கேள்விகளா என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம கோபாசே சேனலோட இணைந்திருங்கள். நம்ம கோபாசே சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.